ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே டிஃபன்லாம் செஞ்சு வச்சாச்சு. சாமரிசியில் பொங்கலும் அப்புறம் வந்து சாம்பாரும் பண்ணியிருக்கேன். மதியம்க்கு ரசம் மட்டும் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு கோழி அறுத்துட்டு வர போகிறோம். ஸோ மதியம் வந்து சிக்கன் செய்வேன், அதனால் ரசம் மட்டும் இப்போயே வச்சுட்டேன். கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. விளக்கு மாவு, அப்புறம் தலகையில் போடுறதுக்கு வந்து நெய், வெல்லம், அப்புறம் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக அரிசியும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கோழியும் கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் இந்த சேவல் மட்டும் திறந்து விடாமல் காலை கட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கோழி அறுக்கிறது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பார்க்காதீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, கோழியை நாட்டுக்கோழியை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிலாம் காட்ட போகிறேன். அது கூடவே வந்து சூப்பராக ரொம்ப டேஸ்டான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபியும் காட்ட போகிறேன். நல்ல தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபியும் காட்ட போகிறேன். இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஊரோட எல்லையில் இருக்குது, காட்டுக்கு பக்கத்தில் எல்லசாமி முனியப்பன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் பொங்கல் வச்சு கோழி அறுப்போம். இந்த வருஷம் வந்து பொங்கல் அப்போது கோயில் ரெனவேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால பண்ண முடியல, லேட்டாக இப்போ தான் பண்ணோம். அதனால் இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். போயிட்டு கோழி அறுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து நாட்டுக்கோழிலாம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் சூப்பராக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபியும் வந்து பண்ண போகிறேன். எந்த மசாலாவுமே ஆட் பண்ணாமல், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், அப்புறம் கறி மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பராக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போ கோயிலுக்கு போயிடலாம். கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது காட்டோட ஓரத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து தோட்டத்தில் ஏதாவது நெல் ஏதாவது விதைச்சிருந்தா சாப்பிட்றதுக்கு மயில், பன்னி, மான் எல்லாமே வரும். காட்டு பன்னி எல்லாமே. மயில் பார்த்திங்கன்னா நெல் வயலில் பாருங்கள் எவ்வளோ மயில் வந்து கொத்தி சாப்பிட்டுட்ருக்கு. 4-5 மைல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். அவ்வளோதான் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நான் இங்கே பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழிலாம் அறுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து நாட்டுக்கோழி நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ இப்போ நம்ம நாட்டுக்கோழியை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நாங்கள் வந்து கோயிலில் கோழியை அறுத்துட்டு அதை ஒரு கவரில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தலையை மட்டும் அறுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கொதிக்கிற சுடுதண்ணியை இந்த கோழி ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்க போகிறோம். தண்ணி நல்ல சூடாக இருக்கணும். இந்த தண்ணியில் கோழியை வந்துட்டு நல்லா வச்சு டிப் பண்ணுங்கள். கோழி அறுத்து ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக வரைச்ச மாதிரி இருக்குது. கோழி நல்லா டைட்டாக இருக்குது. உள்ளே வச்சு நல்லா அமுக்குங்க. அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தலை இருக்கும் இல்லைங்களா, அதையுமே வந்து சுடுதண்ணியில் போட்டுடணும். தலையிலையுமே முடி இருக்கும்ல, அதனால் சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இழுத்தாலே அந்த முடிலாம் வரும். அந்த சிறகு பெருசு பெருசாக இருக்க இறகுலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கோழியை வந்து ஃபுல்லாக பொசுக்கி எடுத்துடலாம், முடியெல்லாம் பொசுக்கி எடுத்துடலாம்.
அதே மாதிரி அந்த தலையில் இருக்க குட்டி குட்டி முடியுமே சுடுதண்ணியை நனைச்சிட்டு பொசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஆனாலுமே வந்து என்னதான் அந்த பெருசு பெருசாக இருக்க முடியெல்லாம் வந்துட்டாலும் குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன சின்ன முடியெல்லாமே இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றுன்னா பிச்சு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா நெருப்பில் வந்து லைட்டாக வாட்டி எடுக்கணும். அப்படி வாட்டி எடுக்கும்போது அந்த சின்ன சின்ன முடியுமே கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா தேய்ச்சா வந்து க்ளீன் ஆகிடும், ஒரு முடி கூட இல்லாமல். நம்ம இந்த மாதிரி நெருப்பில் வாட்டாமல் அப்படியே தோல்லாம் சேர்த்து கறியில் சேர்த்து சமைக்கும் போது நமக்கு வந்து வயிற்று வலி வரும் முடியாக இருந்துச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு வாட்டி நெருப்பில் வாட்டும் போது தலையவும் சேர்த்து நல்லா வாட்டிக்கோங்க. ஏன்னா தலையில் இருக்க முடி எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அது வந்து நம்ம எல்லாத்தையுமே பொசுக்க முடியாது. அதனால் நெருப்பில் காமிச்சு தலையவுமே நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. கோழியோட எல்லா சைடுமே வந்து காமிச்சு வாட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா காலில் வந்துட்டு மஞ்சள் கலரில் தோல் வந்து நல்ல தடிமனாக இருக்கும். அதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல காலை நெருப்பில் காமிச்சிட்டு இப்படி உருவி எடுத்தீங்கனாலே வந்துட்டு அந்த தோல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த காலவுமே நம்ம நறுக்கி கறியில் சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த காலெல்லாம் சூப் வச்சா சூப்பராக இருக்கும். பிரியாணியில் கூட அந்த எலும்புலாம் சேர்த்து செய்யும் போது இந்த காலெலாம் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக பொசுக்கிட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி முடியெல்லாம் வந்து உருவி விட்டுடுங்க. பாருங்கள் இப்போ வந்து கோழி சுத்தமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய வாட்டிடக்கூடாது, அப்புறம் கறி வந்து கருகின ஸ்மெல் வரும். ஓரளவுக்கு லைட்டாக அந்த முடியெல்லாம் கருகிற வரைக்கும் வாட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து மேலே நல்லா தடவி ஒரு மஞ்சத்தூள் மசாஜ் கொடுத்துடணும் கோழிக்கு. ஏன்னா வந்து அந்த கருகின முடியெல்லாம் மேலே இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா தேய்ச்சி வேறு ஏதாவது வந்து மண் ஏதாவது இருந்தாலும் வந்துட்டு இந்த மஞ்சத்தூளில் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி கோழியோட தலைக்குமே நல்ல மஞ்சத்தூள்லாம் தேய்ச்சிட்டு தண்ணியில் காமிச்சு நல்லா கழுவிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கழுவிட்டா அவ்வளோதான், கோழி வந்து இப்போ சுத்தம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கோழியை வந்து கட் பண்ணிடணும். கை கால் அப்புறம் இந்த விங்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக அறுத்துட்டு அப்புறம் வயிற்றில் இருக்க குடல் அப்புறம் ஈரல் அதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் அதே மாதிரி அந்த ஈரல் கிட்ட பிச்சு அப்படின்னு வந்து குட்டியாக ஒரு பீஸ் இருக்கும், அதுவும் வந்து தனியாக எடுத்துடணும். அது வந்து கறியோட கலங்குச்சுன்னா கறி வந்து கசப்பு வந்துடும். அதனால் ஈரல் எடுக்கும்போது ஈரலை மட்டும் எடுத்துட்டு அந்த குட்டியாக ஒரு பிச்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம், அதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம தூக்கி போட்டுடணும், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் குடலுமே நாங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி தனித்தனி பீஸாக வந்து கோழியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுவாலில் நறுக்கிட்டு அப்புறம் குட்டி குட்டி பீஸாக நமக்கு வேணுங்கிற சைஸில் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோழிலாம் அறுத்து கோழி அறுத்து வச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் சமைக்கலை. இப்போ வந்து 12:00 ஆகிடுச்சு. சரி, மாடுலாம் கட்டிட்டு போயிடலாம், மாற்றி கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒன்றும் பெருசாக சமைக்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக கறி எடுத்து நல்ல ட்ரையாக சுக்கா மாதிரி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஈவினிங் தான் நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன், அந்த ரெசிபி நான் முடிஞ்சால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மாடுலாம் அப்படியே படுத்துருச்சு, வெயிலில் ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போவே சம்மர் மாதிரி இருக்குது. பாருங்க எல்லாம் வெயிலே இருக்கு, நல்ல கட்டணும், ஓவரா வெயில் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ண போறேன். அதுவும் வந்து நான் மண் சட்டியில தான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போறேன். கொஞ்சம் வந்து வேக டைம் எடுத்துக்கும், பட் வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் இந்த குழம்புல வந்துட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து கறி மசாலா கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து மசாலாவை அரைச்சி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு வந்து மண் சட்டியில் நல்ல தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிற வடகம் இருக்கும் இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மிளகா, ரெண்டு மூணு பச்சை மிளகா, அப்புறம் வந்து ரெண்டு மூணு வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நான் வந்து பிஞ்சு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன், இது அவ்வளோ காரம் இருக்காது. மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கோங்க. கறியை சேர்த்து வந்து வதக்க ஆரம்பிச்சிடுங்க. கறியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். கறி வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கறி வந்து நல்லா இப்படியே வதங்கிட்டுருக்கட்டும். நான் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். கறி வந்து எந்தளவுக்கு நல்ல வேகுதோ அந்தளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கறி நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் கறியை வதக்கும் போது அந்த வீச்சு ஸ்மெல் வரும் கறியில், அந்த மட்டன் சிக்கன்லலாம் வந்துட்டு நம்ம வெட்டினா ஒரு வீச்சு, அந்த சிக்கன் வாசம் மட்டன் வாசம்லாம் வரும். அது வந்து ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அது வராது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, 1/4 ஸ்பூன் போதும் மிளகு, 1/2 ஸ்பூன் மாதிரி சீரகமும் சோம்பும் ரெண்டுமே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. வர மிளகாய் நல்லா காரமாக இருந்துச்சுன்னா 2 மிளகாய் போதும் சேர்த்துட்டு, அது கூடவே 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது 1/4 கிலோ இருக்கும் கறி, அதுக்கு வந்து 1 ஏலக்காய் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டம், அதுக்கப்புறம் 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஓரளவுக்கு வதங்கினதும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்ச தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 200 கிராம் சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அது கூடவே 2 பூண்டு நல்ல முழு பூண்டை வந்து உரித்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கிட்டு உடனே வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்க்க வேணாம், நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸில் இருக்க தக்காளி. தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். தக்காளியை வந்து முழுசாக சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி சேர்த்தா வந்து கலர் ஒரு மாதிரி டார்க்காகிடும். அதனால் தக்காளியை வந்து லைட்டாக வதங்கினா போதும். அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், 2 பத்தை கூட இருக்காது, அவ்வளோதான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா டீப்பாக வதங்கணும்னு இல்லை, வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 1-2 நிமிஷம் அந்த சூடில் இருக்கட்டும், விட்டுருங்க. நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறியுமே நல்லா வதங்கி இருக்கு. கறி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. அதுவும் வந்து சின்ன கோழி வட கோழியாக இருந்துச்சுன்னா இப்போவே அப்படியே குக்காகிருக்கும், இப்படியே சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வட கோழியாக இருந்து சும்மா இப்படி எண்ணெயில் வதக்கி மஞ்சள் உப்பு போட்டு சாப்பிட்டாலே பயங்கர டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை வந்து சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த மசாலா அப்படியே குக் ஆகட்டும், அந்த கறியோட நல்லா அப்படியே. இந்த அளவுக்கு கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மண் சட்டியில் தான் இன்றைக்கி கறியை வேக விட போகிறோம். கறியும் வேகிறதுக்கு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷமாவது எடுத்துக்கும். அது வரைக்கும் தண்ணி வந்து சுண்டி தீயாமல் இருக்கணும். அதனால் தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. குழம்புமே நல்ல தண்ணியாக தான் இருக்கும். இது ரொம்ப கெட்டியாக கிரேவி மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு கறியை வேக விட்டுடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு நல்லா தகதகன்னு எரியட்டும். இந்தளவுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சால் 15 நிமிஷத்தில் கறி வந்து வெந்துடும். இப்போவே நல்லா இருட்டிடுச்சு, பார்க்கலாம் கறி வேகிறதுக்குள்ளே நல்லா இருட்டாயிடும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் கறி சேர்த்து 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா தக தக தகன்னு கொதிக்குது.
உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்க போகிறேன். அதே மாதிரி உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, இந்த தண்ணி வந்து எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குடித்தா சூப்பராக இருக்கும். சளி ஏதாவது இருந்தாலும் அப்படியே போயிடும், ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே நாட்டுக்கோழி ரசம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறியை சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் அதை அப்படியே இருத்து குடித்தாதான் ரொம்ப நல்லது. ஏன்னா கறி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே குழம்பிடும், தண்ணியாக இருக்காது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா அது அப்படியே சல்லுன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மசாலா கொதிக்கும் போதே எடுத்து குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிக்கனுமே குக்கரில் எதுவும் செய்யாமல் மண்சட்டியில் வச்சு செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் மூடி வச்சுட்டு போகிறோம். கறி நல்லா குக் ஆகட்டும், ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன், கறி வந்து குக் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே அந்த ஆவிலே இருக்கட்டும். அடுப்பெல்லாம் அணைச்சாச்சு, இப்போ அந்த ஆவிலே அப்படியே இருக்கட்டும். நல்லா இருட்டாயிடுச்சு கறி வேகிறதுக்குள்ள. உங்களுக்கு நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். லைட் வெளிச்சத்தில் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கறியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சட்டியோட சூட்டில் இன்னமும் அப்படியே குழம்பு கொதிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் அடுப்புலேருந்து இறக்கி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் கொதிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆகிடும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கூட, தோசை, இட்லி, சப்பாத்தி, அதுவும் பரோட்டா கூட வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப கிரேவி மாதிரியும் இல்லாமல், ரொம்ப தண்ணியாக ரசம் மாதிரியும் இல்லாமல், மீடியமாக அப்படியே இருக்கும், இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, மசாலாலாம் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சதால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.